Hello everyone, welcome back to Sangam. In this video, we will talk about PHP coding use panne. So calculate electricity bill abindra or web applications avanda namba create panna porom. So idukaga vanda namba enna enna coding syntax la vanda enna enna syntaxes conditions la me use pandrom abindra da namba video la paaka porom. So video kulla poradhukku munnala namba channel la vera video va neenga ippa dhaan first time paakuringa abindna kile irukka koodiya subscribe button subscribe pannittu appadi kooda vera bell icon all abindra da marakama enable panikenga. Vaanga video kulla polam. So first of all, notepad plus plus editor na open panni vechirken. So idhula vandu pathinga appadina electbill1.php appdin solittu file name kuduthu oru extensions kuduthu na coding vandu save panni vechirken. Okay, so first vandu pathinga appadina inda calculate electricity bill vandu pathinga appadina embedded with the php code oda vandu pathinga na namba oru web applications create pandrom. So as usual HTML tags kuduthaachu heading tags la vandu pathinga appadina title vandu php calculate electricity bill appdin solla title la vandu kuduthutan heading oda vandu pathinga appadina close paniyaachu. So php tags vandu nama kudukkuradhukku munnala less than question mark php inda tag kulla vandu pathinga appadina some idhu kuduthukuren result underscore str appdina or variable declare pandra. So appo vandu pathinga appadina adanoda values vandu marubadi vandu dollar result அப்படின்றது வந்து இது பண்ணிக்கிறேன். So if and if set அப்படிங்கற ஒரு syntaxஸ் வந்து பாத்தீங்க அப்படினா PHP ல நம்ம ஒரு post அப்படிங்கற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினா யூஸ் பண்ணோம் if if set ஓகேங்களா. So எங்க எல்லாமே நம்ம post மெத்தட்ஸ் யூஸ் பண்றோமோ so அந்த யூசர்ஸ் எல்லாமே நம்ம gather பண்றதுக்காக இந்த syntaxஸ் யூஸ் பண்றோம். இந்த syntaxஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன கோடிங்ஸ் நமக்கு வேணுமோ அது வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்துக்கலாம். So PHP இஸ் செட் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எம்டி போஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சின்டாக்சஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இங்கே இஃப் ஓப்பன் பேஸ் இட் செப் ஸோ இந்த போஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டோம். ஸோ எதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சப்மிட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனிட் சப்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நேம் இஸ் யூனிட் சப்மிட் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம அவங்க இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூசஸ் வந்து எனக்கு PHP-ல வந்து எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஹெட்டிங் செஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சப்மிட் அந்த நேம்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த சின்டாக்சஸ் பேஸ் பண்ணி. ஸோ டாலர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு யூனிட்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ HTML ஃபார்மில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேம் இஸ் ஐடி இஸ் யூனிட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம்ஸஸ் வந்து நம்ம இங்கே வந்து இஃப் இட் செட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது அங்கே கொடுக்குறோம். ஸோ ஓகே. ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஓப்பன் பேஸ் எம்டி டாலர் யூனிட் ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள்ஸஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்குலேட் பில் அப்படின்றத நான் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்க ஓகேங்களா. எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணக்கூடிய யூனிட்ஸோட வேல்யூஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கால்குலேட் பில் அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிட்டை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேல்யூஸஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் அப்படின்ற வேரியபிளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் மைனஸ் ரிசல்ட் ஓகேங்களா. ரிசல்ட்டை வந்து அதில் மைனஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓகே. ஸோ க்ளோஸ் பேசஸ் வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் டு கால்குலேட் எலக்ட்ரிசிட்டி பில் ஆஸ் பேர் யூனிட் காஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் காஸ்ட் ஃபஸ்ட் யூனிட் காஸ்ட் செகண்ட் யூனிட் காஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் யூனிட் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.20 ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.50 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிட் காஸ்ட்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் இஸ் கால்குலேட் பில் வேல்யூஸ் யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸஸ் தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அண்ட் எல்சி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸோ யூனிட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 50 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் அப்படின்போது வேரியபிள் பில்லோட வேல்யூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் காஸ்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் காஸ்ட் ஃபஸ்ட்டு வேல்யூஸஸ் வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா.
ஸோ இன்கேசஸ் நான் கொடுக்கக்கூடிய யூனிட்ஸஸ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 50க்குள்ளே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் அப்படியே விட்டுறணும், எல்சிஃப் கண்டிஷன்ஸு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் கிரேட்டர் தென் 50 அண்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 100, 50க்கு மேலே 100 கீழே. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்பரவரியான ஒரு வேல்யூஸஸ் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே டிஃபைன் பண்ணுறேன், 50 இன்ட்டு யூனிட்ஸ் காஸ்ட் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த நம்பரோடு இதை வந்து இது பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் யூனிட் அப்படின்றத ஸோ ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி ஸோ யூனிட் மைனஸ் 50. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 50 வந்து இதில் இது பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து ரிமைனிங் 50 அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பில்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் ப்ளஸ் ரிமைனிங் யூனிட் ப்ளஸ் யூனிட் காஸ்ட் செகண்டை வந்து எனக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா செகண்ட்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இல்லை எனக்கு கொடுக்கக்கூடிய யூனிட்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 100 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 200, ஓகேங்களா 200. ஸோ 100க்கு மேலே 200க்கு கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்ப் 50 இன்ட்டு 3.5 ப்ளஸ் 100 இன்ட்டு யூனிட் காஸ்ட் செகண்ட் டெம்பரரி வரைக்கும் அந்த வேல்யூஸஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் யூனிட்ஸ் ஈக்குவல் டு யூனிட்ஸ் மைனஸ் 150, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிருச்சு பேலன்ஸ் 150, ஓகேங்களா. இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ பில்சஸ் அப்படிங்கும் போது சேம் மேலே என்ன கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணோமோ ஸோ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி இங்கேயும் வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்சி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸஸை கொடுக்குறோம். ஓகே, ஸோ இன்கேசஸ் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒன் கேட்டகரி வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் 15 இன்ட்டு 3.5 ப்ளஸ் 100 இன்ட்டு யூனிட் காஸ்ட் செகண்ட் ப்ளஸ் 100 இன்ட்டு யூனிட் காஸ்ட் தேர்டு மூணுமே கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கிறது. ஸோ 300க்கு மேலே வந்து யூனிட்ஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணும். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபார்மேட்டில் எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸஸில் வரணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு 0.1.02 ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட வரணும். ஸோ அந்த பில்சஸ் வந்து 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய வேல்யூஸஸ் அதாவது வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், யூனிட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், பில்ஸ் பில்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்சஸும் இங்கே இருக்கக்கூடிய பில்சஸும் இட் இஸ் எ டிஃபரண்ட். ஒவ்வொரு இஃப் ஃபங்க்ஷன்ஸஸ்க்குமே அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு உள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ண கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடுத்துக்காது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிஃப் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணும் போதும் இந்த ஓப்பன் பேஸ் அந்த க்ளோஸ் பேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பிஹெச்பியோட கோடிங்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பண்ணிட்டோம். ஸோ பாடி டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவ் ஐடி அப்படின்றது பேஜ் ப்ராப், ஓகேங்களா. ஸோ இன்கேசஸ் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ வெப் பேஜஸில் நம்ம வந்து இந்த மாதிரியான பேஜ் ப்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணணும் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா டிவ் அப்படின்ற டாக்ஸஸ் வந்து HTML நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஈக்குவல் டு பேஜ் ப்ராப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங் வந்து எனக்கு பிஹெச்பி கால்குலேட் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு இருக்கணும். இந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் இருக்கணும். ஸோ இந்த H1 டாக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு எலக்ட் பில் அப்படி 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைலோட நேம்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து இது ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த கோடிங்கோட நேம்ஸஸ் கொடுத்துருக்கேன். மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் ஐடி ஈக்குவல் டு குஸ் ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் டைப் இட் இஸ் எ நம்பர், நேம் இஸ் யூனிட், ஐடி இஸ் யூனிட், பிளேஸ் ஹோல்டர் அதாவது நம்மளோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் என்டர் நம்பர் ஆஃப் யூனிட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரணும். ஸோ ஆஸ் யூஷுவலாக இங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் நம்பர் ஆஃப் யூனிட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
பிஹெச்பி கோடிங்கில் பிளேஸ் ஹோல்டர் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டாக்ஸஸை நம்ம ஃபார்மில் வந்து கொடுத்துட்டு ஸோ அதை கொடுத்துக்கலாம். என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் பண்ணனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றிக்கணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் சப்மிட், நேம் இஸ் யூனிட் சப்மிட், ஐடி இஸ் யூனிட் சப்மிட், வேல்யூ இஸ் சப்மிட் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் ஆக்ஷன்ஸை வந்து ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் பிஹெச்பி எக்கோ ஒரு புதிய லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல்ட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிசல்ட் ஈக்குவல்ட்டு ரிசல்ட் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர் அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பிஹெச்பி டேகை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டியூ சென் டேகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. எத்தனை டியூ டேக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டியூ டேக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பாடி டேக், ஹெச்டிஎம்எல் டேக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட கோடிங்ஸை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் ஸோ உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இதில் ஸ்டார்ட்டில் இருக்கணும் போர்ட் நம்பர். ஸோ ஓகே ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் டெஸ்ட்டு ஃபோல்டர் அந்த லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் வந்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் வந்து டைப் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸான ஒரு வேல்யூஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 50 அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் கொடுக்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம கோடிங்ஸில் வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட கோடிங்ஸில் வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோடிங்ஸில் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இங்கே ஓகே யூனிட்டோட காஸ்ட் வந்து 50 or less than 50 கீழே இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டோட காஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா யூனிட் காஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட அவுட்புட்ஸஸ் வந்து கரெக்டாக வரணும். ஸோ என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்குலேட்டர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இன்கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர்ஸஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 50 அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் கொடுத்தேன் இன்ட்டு 3.50 ஓகே ஈக்குவல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 150 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஃப்ளோட்டிங் வேல்யூஸஸ் நம்ம கொடுத்தனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா .00 அப்படின்றது நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஸோ இதனோட கோடிங்ஸஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் நம்பர்ஸ் ஃபார்மேட் 00 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கோடிங்ஸஸ் வந்து அந்த ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு 150 அப்படின்றது எடுத்துகிறதும் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அகைன்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரீஎக்சிக்யூட் பண்ணுறேன். கோடிங்ஸஸ் வந்து ரீஎக்சிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுக்கலாம். ஸோ 50 அப்படின்னு கொடுக்கலாம். சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் ஆகி வராது. ஓகே ஸோ இன்கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடிங்ஸஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பில்ஸு எவ்வளோ ஆயிருக்கு ஸோ அதனோட ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். இன்கேசஸ் ஃபார்மேட் அப்படிங்கும்போது நீங்கள் டாலர் பில் அப்படின்றத மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது. ஓகே ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனதர் ஒரு வேல்யூஸஸ் வந்து கொடுத்து யூனிட்ஸ் வேல்யூஸஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். 250 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். 250 கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட்டட் ஆகுது 250. ஸோ அதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடிங்ஸஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 250 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 250 வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு வரும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 50 into இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 175 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 into யூனிட் காஸ்ட் செகண்ட் 4 அப்போ 400 வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சேன். நம்ம டிக்ளரேஷன் பண்ண வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 into யூனிட் காஸ்ட் தேர்டு ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் காஸ்ட் தேர்ட் வந்து நம்ம என்ன கோடிங்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்ஸில் தேர்ட் வந்து 5.20 கொடுத்துருக்கோம்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.20 அப்படின்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒர்க் ஆகும். இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 100 ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட்டட் ஆகுது ஓகேங்களா. ஸோ கோடிங்ஸில் நமக்கு வந்து வேல்யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது. இன்கேசஸ் நீங்கள் நிறைய யூனிசஸ் கொடுத்தாலுமே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் ஆகும். ஸோ ஓகே, இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்பியோட கோர்சஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேட் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்ற ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டாக சந்தேகங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.